50 ஆண்டு கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக்கர கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது. சரி, தமிழ் சினிமாவில கொச்ச வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வருவது இது முதல் முறை கிடையாது. ஆனா எங்கோ யாரோ பார்க்காத ஒரு படத்துல யாரோ சொன்ன வார்த்தைக்கும் தமிழகம் மட்டும் இல்லாம பேன் இந்தியா அண்ணாந்து நோக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் கேட்கலாம், எல்லாருக்கும் ஒரே நியாயமா கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நியாயம்லாம் கிடையாது. யாரோ ஒரு முகம் தெரியாதவங்க என்ன திட்டுறதுக்கும், என்ன நல்லா தெரிஞ்சவங்க வந்து எங்கன்னா பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுல என்ன பிரச்சனைனா, இன்னொன்னு என்னன்னா, தமிழ் சினிமால கூட உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒரு ஏ சர்டிபிகேட் படத்துல வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், அதை வந்து ஏ சர்டிபிகேட் படம்னு நாம வந்து ஒரு புரிஞ்சுக்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருமே குழந்தைகள், 10 பருவத்துல இருக்கிறவங்க, அண்டர் 18 தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஃபேன் பேஸே இருக்குது. அடல்ட்ஸை விட அதிகமா இளைஞர்கள், அவங்கெல்லாம் வந்து நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து அஜித் அவர்களும் வந்து செஞ்சிருக்காரு மங்காதா படத்துல. இப்ப லியோ படத்துல, இந்த லியோ படத்துல இவர் பயன்படுத்தின வார்த்தை இப்ப வந்து படத்துல வராது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் தான் அவரை வந்து இதை சொல்ல வச்சேன்னு. சாரி, இது வந்து கவன ஈர்ப்புக்காகவும் இருக்க முடியாது. ஏன்னா விஜய் படத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை சொல்லிதான் நம்ம வந்து அட்டென்ஷன் வாங்கணும், ஓபனிங் வாங்கணுங்கிற தேவையில்லை. சோ அதுக்கும் தேவையில்லை. இந்த சீன்ல இந்த வார்த்தைய பேசினா மட்டும்தான் அந்த உக்ரம் அந்த சீன்ல வரும்னு சொன்னா அது அந்த இடத்துல இயக்குனரோட தோல்வியா தான் பாக்கணும். 50 ஆண்டு கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக்கர கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது.